நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் நமது வேலை வழிகாட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நோட்டிஃபிகேஷன்லாம் வருது, நீங்களும் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்குறீங்க, நீங்களும் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன்லாம் போடுறீங்க. ஆனால் எந்த ஒரு எக்ஸாமும் நடந்த மாதிரி தெரியல. நாளும் பொழுதும் போய்கிட்டு தான் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, வேலை கிடைச்ச மாதிரி இல்லை. ஏன் இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து வர்ற அப்ளிகேஷன் எல்லாமே போட்டுக்கிட்டு இருங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து தொடர்ந்து கண்டினியூவாக எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸாம்லாம் நீங்கள் அடுத்தடுத்து எழுதலாம். அப்ளிகேஷன் மட்டும் போட்டுட்டு சும்மா இல்லாமல் அதுக்கு சம்மந்தமான இதெல்லாம் எடுத்து படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக டாப்பிக்காக எடுத்து எடுத்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் 10 அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கால் லெட்ரு வரும். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஒன்லி நான் டிஎன்பிசி குரூப் 4 மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்றீங்கன்னா, அதில் நீங்கள் நல்லா டேலண்ட்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஓவராலாக சும்மா அட்டன் பண்ணுவோங்கிற மாதிரிலாம் அட்டன் பண்ணிங்கன்னா வருஷம்தான் வீணாக போகும். அதுக்கு நீங்கள் குரூப் 4 எழுதிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன பணியிடங்கள் வந்தாலும் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஐசிஎம்ஆர் அப்படிங்கிற இந்த மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துலேருந்து கால்பர் பண்ணியிருக்காங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. நேர்காணல், அதாவது மெடிக்கல் நான் மெடிக்கல் சம்மந்தமான நிறைய போஸ்டிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி உள்ள போஸ்டிங்கை தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து www.nie.govin அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பற்றின முழு விவரங்களும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனு. ஐசிஎம்ஆர் சென்னையிலேருந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய போஸ்டிங்லாம் வந்திருக்குது, அதுக்கு நமக்கு தேவையான போஸ்டிங்லாம் பார்க்கலாம். எத்தனை மணிக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னா, 9 to 10 மணிக்கு வந்து இந்த போஸ்டிங்கான வந்து இன்டர்வியூ வந்து நடக்குது. இதில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க, கீழே லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அது மூலமாக போய் நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்போ 3வது காலத்தில் இருக்கிற நேம் ஆஃப் த போஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. அதில் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போட்டிருக்காங்க. எங்கே இன்டர்வியூ நடக்கும்னா, ஐசிஎம்ஆர் சென்னையில் நடக்குது. டேட்டு இன்டர்வியூ டேட் வந்து 18/7/2022. எத்தனை போஸ்டிங் இருக்குன்னா, ஒரு போஸ்டிங் இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் ஒர்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்லி சேலரி வந்து 32,000 ரூபா, ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரையான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து காலம் 4 பார்த்திங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன், இந்த அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னா, 18ஆம் தேதி காலையில் 9:30 சென்னையில் வந்து நடக்குது. இதுக்கு வந்து அன்ரிசர்வ், யாருனாலும் இந்த அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். 12th முடிச்சிடணும், டைப்பிங் நாலேஜ் இருந்தவங்க இந்த அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மாதம் சேலரி வந்து 17,000 ரூபா சேலரி, ஏஜ் லிமிட் வந்து 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டு ஒர்க் வந்து ஐசிஎம்ஆர் தான் இன்டர்வியூ நடக்கும். டேட் வந்து 19/7/2022, அன்ரிசர்வ்டு. கடலூர் மற்றும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த வேலை வந்து இருக்கும். டிகிரியில் வந்து சோசியாலஜி, சோசியல் ஒர்க்கு, சோசியல் சயின்ஸு, லைஃப் சயின்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வேலை வந்து கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வேலை வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 31,000 ரூபா சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு 15 நாள் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வயசு வந்து 30 நாள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வேறு சொல்லியிருக்காங்க.
அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் முடித்தவங்களுக்கு வந்து ப்ரிப்பரன்ஸ் கொடுங்க. மந்த்லி சேலரி வந்து 31,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் காலம் 7 இருக்கிற மல்டி டாஸ்கிங் ஸ்டாப், இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து இன்ட்ரி நடக்குது. எத்தனாந்தேதினா 18ஆம் தேதி நடக்குது. மொத்தம் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து எஸ்சிக்கும் ஒன்று ஓபிசிக்கும் இருக்குது. இந்த எங்கே போஸ்டிங் அப்படின்னா ஐசிஎம்ஆர் சென்னையில் தான். இதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும் அல்லது டிகிரி முடிச்சிருக்கலாம். 12th முடிச்சிருந்தாலே இதுக்கு இந்த போஸ்டிங் வந்து போதுமானது. இதுக்கு வந்து சம்பளம் வந்து 15,800 ரூபா வந்து கொடுக்குறாங்க பர் மந்த்துக்கு. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 வயசு, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் உள்ள எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி அதோட ஒரு செட் ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் இன்டர்வியூ பிளேஸ் நடக்கிற இடத்துல வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போ இந்த சர்டிஃபிகேட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கடுத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்வியூ நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங்கோட எண்ணிக்கை வந்து கூடும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கோட எண்ணிக்கை வந்து இங்கே 1 போஸ்டிங் 2 போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த பார்த்திங்களா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மேற்படி போக்குவரத்து பயணப்படி எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து அவங்க பெர்மனண்ட்டாக கூட உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து டெம்பரரின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃபாக கூட வந்து இது பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளிகேஷன் போடுறீங்களோ அதோட பேர் நேம் ஆஃப் த போஸ்ட்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னா இந்த இடத்துல மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு இருக்குங்க. ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன ப்ராஜெக்ட்ங்கிறது அந்த அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன ப்ராஜெக்ட்ன்னு இருக்குது அந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல இருக்குங்க. உங்களுடைய நேமை பிளாக் லெட்டரில் எழுதிருங்க, உங்கள் அப்பா பேர் பிளாக் லெட்டரில் எழுதுங்க, மதர் நேம் பிளாக் லெட்டரில் எழுதிருங்க. உங்கள் 4வது காலத்தில் உங்கள் டேட்டா பர்த்து மந்த் டேட்டி எழுந்து போட்டுருங்க. அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்து கழித்து போட்டிங்கன்னா எத்தனை மாதம் எத்தனை இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செக்ஷன் கேட்டிருக்குது மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எந்த செக்ஷன் கீழே அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸானா எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி, ஜென்ரல்னால் ஜென்ரல், ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசின்னு டிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டான்னு கேட்டிருக்காங்க, அது மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோவை வந்து டிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் அப்ளிகண்ட் நேமில் வந்து உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், இல்லைனா உங்கள் கணவர் பேர், இல்லைனா உங்கள் கார்டியன் பேர், டோர் நம்பரு, உங்கள் தெருவு, உங்கள் வில்லேஜ் இல்லைனா நகரத்தினோட பேர், போஸ்ட்டு வந்து எந்த போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட், அடுத்து பின்கோடு இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து 9வது காலம் வந்து மொபைல் நம்பரை வந்து ஃபில் பண்ணிடுங்க. 10 வந்து இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. மேலே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் 1 போட்டுருங்க. நம்பர் கீழே வந்து 1, எக்ஸாம் பாஸ் எடுத்து வந்து 10th, போர்டு வந்து ஸ்டேட் போர்டாக இல்லை சிபிஎஸ்சி போர்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, இயர் ஆஃப் பாஸிங், எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, அடுத்து 12th, அடுத்து டிகிரி, இதெல்லாம் ஃபில் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துன்னு போட்டுருங்க. வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுருங்க சரியா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷன் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த இதை வந்து இதில் போட்டுருங்க. இது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வரும் அந்த சில இதுகளில், அதை வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இதை வந்து பிளாங்காக ஒரு கோடு மட்டும் போட்டு விட்ருங்க. ஏற்கனவே நீங்கள் 17 காலம் நம்பர் 17 கேண்டிடேட் கரண்ட்லி ஒர்க்கிங் ஐசிஎம்ஆரில் எதுவும் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணல, இப்போ தான் புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி டேஷ் கோடு வந்து போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி போட்டு வெதர் ஐசி, உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இங்கே வந்து வேலை பார்க்குறாங்களா அப்படின்னா ஐசிஎம்ஆர் மருத்துவத்துறையிலும் ஐசிஎம்ஆரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா என்ஓ நோன்னு கொடுத்துருங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நான் நல்லா வேலை பார்ப்பேன், எனக்கு வேறு டேலண்ட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட், நர்சிங் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கிறேன், வேறு
மருத்துவ பணியில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அட்ரிஷனாக இந்த இடத்துல வந்து இன்ஃபார்மெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே சிக்னேச்சரில் வந்து உங்கள் பேர், இந்த மெயில் வந்து உங்கள் பேர், இங்கே உங்கள் சிக்னேச்சர் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் ஹேபிட்டல் லெட்டரில் வந்து இருங்க. அப்போ ராமர் அப்படின்னா ஹேபிட்டல் லெட்டரில் ராமர் அப்படின்னு மேலே வந்து ராமர் இந்த மாதிரி சிக்னேச்சர், கீழே வந்து ஹேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு பிளேஸ் வந்து மதுரை அப்படின்னா மதுரை, டேட் வந்து என்றைக்கு டேட்டோ அந்த டேட்டை வந்து ஃபில் பண்ணிடுங்க. இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இது ஒரு செட் வச்சுக்கணும். இதோட ஸ்ராக்ஸ் எல்லாம் வச்சு அந்த இன்ட்ரி பிளேஸ் நடக்கிற அந்த இடத்துல வந்து நீங்கள் நேரில் போய் ஆஜராயிருங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே இங்கே வெப்சைட்லேயே போனீங்க அப்படின்னா இங்கேயே உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் மொபைல் நம்பர்லாம் இருக்கும் வெப்சைட்டுக்குள்ளேயே, அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த நியூஸை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.